ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அதிசயம் வந்து நிகழ்ந்துள்ளது. கொஞ்சம் கீழே முடி சுகாஸ். சுகாஸ் குட்டி செஞ்ச விநாயகரை பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அதனால் வந்து குட்டி பிள்ளையார் வந்து செஞ்சுருக்குறாங்க. அதுக்கு ஒரு கிரீடம் வச்சு, அதுக்கு ஒரு டெக்கரேட் பாசி இழுக்கிறத கட் பண்ணி வச்சு, இங்கே வந்து ஈஸ்வரன், இது வந்து கொழுக்கட்டையா, இது விநாயகரோட வாகனம் பாரு. எப்படி இருக்கு விநாயகர்னு சொல்லி சொல்லுங்க. இன்னும் நல்லா சரியா காயல, நேத்து ஈவினிங் செஞ்சது. இன்னும் அதுக்கு பெயிண்டிங் எல்லாம் மடணும், கண்ணெல்லாம் வரைஞ்சு. ஏன் சுகாஸ், அதனால காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதனால அப்படியே வச்சிருக்கிறோம். இப்ப எப்படி இருக்குது பிள்ளையார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிருங்க. நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. நாங்க இதைத்தான் வச்சு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கும்பிட போறோம். ஏன் சுகாஸ், கொண்டு போய் இதை ஆத்துல கரைக்க போறோம். ஏன் வேடாவா, இங்கேயே வச்சுக்கலாமா? அந்த கிரீடம் தான் ஹைலைட்டு. ஏன் சுகாஸ், வருங்க. தந்தமெல்லாம் வச்சு கரெக்டாக வருங்க. எப்படி சூப்பராக கால் ஒரு கால் மடக்கி உட்காந்துட்டுக்கிறாரம்மா, ஒரு கால் தொங்க போட்டுறாரம்மா, இந்த கையில் அருள் புரிஞ்சிட்டுக்கிறாரு. எப்படி அழகாக செஞ்சுக்குது வருங்க. சுகாஸோட டேலண்ட்டே டேலண்ட்டு தான். ஏன் சுகாஸ், ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறது வருதா? பிபி, உங்கள் பிபி வரல. ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஆராதனா குட்டி ஒரு ரோஸ் வச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கு தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, திராட்சை இருக்குது, எல்லாமே இருக்குது. வேண்டான்ட்டாங்க, கொண்டு போனாலும் அப்படியே திருப்பி கொண்டு வராங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை கேட்டாங்க. காலையில் வந்து இட்லி உப்புமா செஞ்சு தர சொன்னாங்க. லஞ்சுக்கு தோசையும் நிலக்கடலை சட்னியும். இது குட்டி ஈஸ்வரர். விநாயகர் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே பெரிய உருவமா செஞ்சது செம்மையா இருக்கு. ஏவா சூப்பரா இருக்குது. ஆனா தொப்பை தான் காண பிள்ளையா இருக்கு, என்னன்னு தெரியல. தொப்பை கொஞ்சம் உள்ள போயிடுச்சு இந்த பிள்ளையா இருக்கு. குண்டா இருக்கு, இவர் வந்து டயட்ல இருக்கிறாரு, அதனால கொஞ்சம் உள்ள போயிடுது. எக்ஸசைஸ் பண்ணி டயட். இன்னைக்கு வந்து சுகாஸ்க்கு யோகா, அதனால யோகா மேட் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இவங்களை வேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கெல்லாம் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. சட்டி விட்ரா சாமி, ஆராதனாவுக்கு மெயினாக பாருங்கள், ஹேர் ஸ்டைலில் பாருங்கள். அவங்க அப்பாவை நான் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. அதை இந்த சைடெல்லாம் ரொம்ப இப்படி இருக்குது அசிங்கிறமா. இங்கே இங்கேயும் இந்த சைடு மட்டும் லைட்டாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், பாக்ஸ் கட்டிங் மாதிரி வெட்டிட்டு வந்துட்டு அப்படி பசங்களுக்கு மாதிரி. இந்த சைடு திரும்ப சாமி வருங்க. சுகாஸுக்கும் ஆராதனா குட்டிக்கும் ஒரே மாதிரி வருங்க. சுகாசு கூட சொல்ல போனா இங்கெல்லாம் முடி இருக்குது. ஆராதனை சுத்தம் வேணும், வளர்த்தலாம். நிறைய வளர்த்தி ஜடை போடலாமா? சரி, சுகாசும் ஹேர் கட் பண்ணிட்டாங்க. ஏன் சுகாஸ், ஓகே கொண்டு போய் உள்ளே வச்சிடலாமா? கீழே விழுந்துரு, கொடு காயிட்டு. ஓகே வேன் வரப்போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை வேன் வச்சுட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஆராதனா குட்டி, நில்லு நில்லு, அப்படியே அண்ணா கிட்ட நில்லு. சுகாஸ் திருப்பி வை, அண்ணா கிட்ட நில்லு. திருப்பி பிடி பிள்ளையார, கீழே ஓட்டுறாத பிள்ளையா, ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு. பார்த்து பார்த்து பார்த்து, இங்கே வேறு ஆராதனை குட்டி, இங்கே வேறு சிரி. கீழே பிடி சுகாஸ், பேச மறைக்காத. ஆ இப்போ பாரு, இங்கே வேறு சுகாஸ். ஆ ஓகே,